வெல்கம் டு அவர் சேனல் கமலா ஸ்பெஷல். இதுவரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். அனைவருக்கும் வணக்கம். கமலா ஸ்பெஷல்ல எக் புலாவு செஞ்சிருக்கிறேன். இத வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இன்னைக்கு எக் புலாவு செய்ய போறோம். முட்டையை வேக வச்சு வச்சிருக்கிறேன். இந்த முட்டையை கையில எடுத்துக்கிட்டு இது மாதிரி இப்படி போக்கில் குத்திக்கோங்க, மசாலா எல்லாம் உள்ள போயிடும். கோல்ஸ் போட்டாச்சு எல்லா முட்டையும். இப்போ ஆயில பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஊத்திக்கலாம். இந்த ஆயிலே ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இதுலயே இத அப்படி நல்லா கிளறி விடுங்க எண்ணெயில, பச்சை வாசம் போகட்டும். இப்ப இந்த முட்டையை அதுல சேர்த்துக்கலாம். இந்த முட்டையில இப்படி ஓழிச்சு போட்டோம்னா இந்த மசாலா எல்லாம் இதுல சேர்ந்துக்கும். முட்டையில ஸ்டவ் சிம்லயே வச்சுக்காங்க, இல்லைன்னா அந்த மசாலா அப்படி கறி போயிடும். இந்த முட்டையை எடுத்துக்கலாம். இதுலயே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இல, ரெண்டு ஏலக்காய் இதுலயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு, வெங்காயத்தையும் இதுலயும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் அப்படியே நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இதுலயும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூனு. இப்படி நல்லா வதக்கி கொடுங்க, பச்சை வாசம் போகட்டும். கொஞ்சம் புதினாவும் பச்சை மிளகாயும் இடிச்சு வச்சிருக்கிறேன், ரெண்டு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி நல்லா கிண்டி விடுங்க. இப்போ சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனியா தூள், கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு ஜீரகத்தூள் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலாவை எல்லாம் அப்படியே கிளறி விடுங்க. தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்கவே இல்லை, லெமன் சேர்த்துக்கலாம் கடைசியா. அரிசியை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இப்ப அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் பாசுமதி அரிசி தான் போடுறேன், நீங்க சாப்பாட்டு அரிசியில கூட செய்யலாம், சூப்பரா இருக்கும். ரைஸ் அப்படியே நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு. இப்ப அப்படியே நல்லா கலரி விடுங்க. அரிசி கொஞ்சம் வதங்கட்டு மசாலாவில். இப்படி வதக்குனீங்கன்னா அரிசி உடையாது. அப்படியே லைட்டா வதக்கி விடுங்க. இப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு உலக்கு அரிசி போட்டிருக்கிறேன், ஒன்றரை உலக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க எந்த டம்ளர்ல எதுல அரிசி போறீங்களோ அதுல ஒண்ணுக்கு ஒன்றரை ஊத்திக்கோங்க. இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நீங்க சேர்த்துக்கலாம் சால்ட்டு. இப்ப அப்படியே நல்லா கலறி விட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம். இப்ப கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கலாம். உங்களுக்கு புளிப்பு வேணும்னா போட்டுக்காங்க, இல்லைன்னா வேண்டாம். கொஞ்சமா அப்படி புளிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம தக்காளி சேர்க்கல இல்ல, அதனாலதான் லெமன் புளிஞ்சு விடுறேன். இப்ப அந்த சாப்பாட்ட இப்ப ஒரு கலர் கலரி விட்டுலாம். அந்த புளிப்பெல்லாம் கீழே இறங்கட்டும். முட்டையை சேர்த்துக்கலாம். அதுல வெங்காயத்தை ஆயில்ல பொரிச்சு வச்சிருக்கிறேன். இப்ப இதை மேல தூவிக்கலாம்.
லைட்டா கிளறி விடலாம் இத அப்படியே நல்ல லெவல் பண்ணிட்டு சிம்ல மூடி வச்சிரலாம் கைட்டி மூடி போட்டுக்கலாம் ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லயே இருக்கட்டும் விசில் வர விடாதீங்க சும்மா நம்மளே தூக்கி விட்டா போதும் மேல கொத்தமல்லி தூவிக்கலாம் एग पुलाव रेडी आच्चन पाकलाम பாருங்க சாப்பாடு எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்ப தட்டுக்கு மாத்திக்கலாம் சாதத்தை எக் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில சந்திக்கலாம்